ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளெஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, குயிக்காக ஒரு பனானா கேக் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி, ஏக்லஸ், யார் வேணாலும் செய்யலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட், பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இங்கே வந்து நான் 3 பிசாங் பிராங்கன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பழுத்துது. ஓகேங்களா, தோல்லாம் உரிச்சிட்டு. ஸோ அதில் வந்து 1 டீஸ்பூன் சோடா, பேக்கிங் சோடா போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி முள்ளுக்கண்டியில் நல்லா தேங்காய் பண்ணிக்குவோம், அமுக்கிக்குவோம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வைப்போம், மூடி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். திருப்பியும் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் திருப்பியும் மூடி வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுகர் போட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள், லைட் ப்ரௌன் சுகரும் கொஞ்சம் டார்க்கானதும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கிங்க எப்படின்னு, உங்களுக்கு ஃபுல்லாக டார்க்காக யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபுல்லாக லைட்டாக, அது உங்கள் விஷ். ஆனால் ப்ரௌன் சுகர் தான் பெட்டர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து 3/4 கப் 2/1 கப் உங்களுக்கு எவ்வளோ சீனி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். மொதல் இது போட்டுக்குவோம், மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆயில், நான் வெஜிடேபிள் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இங்கே வந்து 1.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாவை வந்து நம்ம இந்த இதில் போட போகிறோம். ஜெலிச்சிட்டு ஒரு 2 போர்ஷன் இல்லைனா 3 போர்ஷனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக ஹாட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் மில்க் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க, இல்லைனா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் யோகர்ட் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து கொஞ்சம் இப்படி தான் சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பாருங்கள், ஓகேங்களா. அப்புறம் எசன் வெண்ணிலா ஊற்றுறதா இருந்தால் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிங்க, இல்லை உங்கள்கிட்ட பனானாவோட எசன் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் போதும், ரொம்ப வேணாம். ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணலாம், முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 160, ஓகேங்களா, அரவுண்ட் 35-40 மினிட்ஸ் பிடிக்கும். நீங்கள் ஸ்டீம் கூட பண்ணலாம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க, அரவுண்ட் 40 மினிட்ஸ் பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ முதல் நான் வந்து பேக்கிங் த்ரீயில் போட்டுடுறேன். பாருங்கள், போட்டேன், இப்போ நான் பேக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எனக்கு 40 மினிட்ஸ் பிடிச்சிச்சு. இப்போ தான் எடுத்து வச்சேன், சூடாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வேணும்னா ட்ரேலேருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம், ஆனால் கம்ப்ளீட்டாக ஆறணுன்னு தான் நம்ம கட் பண்ணணும், வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூடு கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு, வெட்டி பார்ப்போம். அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பர் மாய்ஸ்டாக இருக்கும். படம் பிடிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன், அழகாக திருப்பிடுறேன். எப்படி திங் திங் தருதுங்களா, ஏக்லஸ்ஸு சூப்பராக இருக்கும், யார் வேணாலும் செய்யலாம். இது கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சோம். கேக் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு பேக் பண்ண தெரிஞ்சிட்டா நீங்கள் எப்படி செஞ்சாலும் அது வந்து நல்லா வந்துடும். ஓகேங்களா, ஸோ மொதல் நம்ம செய்யும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், அப்புறம் போக போக உங்களுக்கு ஓகே ஆயிரும். என்னால் முடியுதுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். முக்கியமாக நான் யங்கஸ்ட்க்கு சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பர்ட்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு இல்லை, இது புதுசாக சமைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஈஸி வே இதெல்லாம். ஓகேங்களா, அப்புறம் யார் யார் ஏற்கனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ்.
இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என் லிங்க்கை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு எப்போதுமே உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. முக்கியமாக 20 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.